வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. மா கோலமாய் விளைந்த மதி விருந்து. கதிரவன் காலத்தே காணாத விண்மீன் போல், கதிரவன் காலத்தே காணாத விண்மீன் போல், புதிர் போன்ற அறிவு நிலை புலன் இயங்கும் கால் தோன்றா. புதி போன்ற அறிவு நிலை புலன் இயங்கும் கால் தோன்றா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருபுகழ் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மார்கழி மாதத்தில் எழுதிய உரைநடை கவிதைகள் மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்தில் தொகுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 1956 ஆண்டு மார்கழி மாதம் பாடியுள்ள பாடல்கள் இவ்வாண்டு மார்கழி மாதத்தில் ஒரு சிறு நினைவூட்டலாக அமைகிறது. அவ்வகையில் மார்கழி மாதம் 18 நாள் 2/1/1956 அன்று அறிவின் நிலை என்ற தலைப்பில் மகரிஷி அவர்கள் பாடியிருக்கிறார்கள். அறிவின் நிலை. கதிரவன் காலத்தே காணாத விண்மீன் போல், புதிர் போன்ற அறிவு நிலை புலன் இயங்குங்கால் தோன்றா அப்படின்னு சொல்கிறாங்க. கதிரவன் காலத்தை சூரியன் ஒளி வீசிக் கொண்டிருக்கும் பகல் நேரத்தில் வானிலுள்ள விண்மீன்கள் நம் கண்களுக்கு புலப்படாது, அதை நம்மால் உணர முடியாது, அதன் மின் ஒளியை நம்மால் காண முடியாது. காரணம், சூரியனின் ஒளி வெள்ளம் விண்மீன்களின் ஒளி வெள்ளத்தை விட அதிகமாக இருப்பதும் அருகில் இருப்பதும் காரணமாக விண்மீன்கள் இல்லை என்று இல்லை, அவை நம் கண்ணுக்கு புலப்படாது. அதேபோல்தான் புதிர் போன்ற அறிவு நிலை, அறிவு நிலையை ஒரு புரிந்து கொள்ளும்தற்கு கடினமான ஒரு புதிராக இருக்கும் அறிவின் நிலை தொடர்ந்து புலன் இயங்கிக் கொண்டே இருக்கும் பொழுது, புலன் வசம் மனம் சென்று கொண்டே இருக்கும் பொழுது அறிவு என்பதை, அறிவின் நிலையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது, நம்மால் புரிந்து கொள்ள முடியாது என்பதையே மகரிஷி கூறியிருக்கிறார்கள். இதற்கு இன்னொரு இடத்திலும், மனமும் அறிவும் என்ற இடத்திலும் புலன் இயங்கும் பொழுது அறிவை உணர முடியாது என்பதை கூறுகிறார். உடலில் விண் உயிராக விரைந்து ஆற்றும் கால் உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு உடலிலுள்ள இன்பத் துன்ப அனுபவங்கள் உற்ற அனுபவங்கள் சிந்தனை தெளிவு உடல் உள்ளம் ஆற்றும் முறை முடிவு பத்தும் ஒவ்வொன்றாய் புலன்கள் வழி விரிந்து ஆற்றி உடல் வரையில் நின்றாற்ற மனம் என்கிறோம். இந்த புலன்கள் வழியாக உயிர் எப்படியெல்லாம் இயங்குகிறது என்பதை கூறியிருக்கிறார். உடலில் விண் சுழன்று ஓடி உயிர் மையத்தை ஆதாரமாக கொண்டு உடல் முழுவதும் உயிரோட்டம் நடைபெறும். அப்படி நடைபெறும் பொழுது புலன்கள் வழி இயங்கும். என்னென்ன படிநிலைகள் மனதின் படிநிலைகளாக இயங்குகிறது என்று பார்க்கும் பொழுது நாம் அறிந்ததே 10 படிநிலைகளை நமக்கு கூறுகிறார். உணர்ச்சியாக இயங்குகிறது புலன் வழி உயிர்.
அதாவது ஜீவகாந்தம் இயங்கும் பொழுது உணர்ச்சி, தேவை என்ற உணர்வும் ஏற்படுகிறது. அதற்கான முயற்சியை செய்ய எத்தனைக்கிறோம், அதற்கான செயலையும் செய்கிறோம், செய்த செயலுக்கான விளைவு, இந்த நான்கு, உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், அடுத்து விளைவு, இந்த ஐந்து நிலைகளுக்கு ஏற்ப உடலில் இன்ப துன்ப அனுபவங்களும் நமக்கு உண்டாகின்றன. இந்த இன்ப துன்ப அனுபவங்களை அனுபவமாகவும் நாம் உணர்கிறோம். இப்போ இந்த அனுபவம் அனுபவம் அதற்கு முந்தைய நிலைகளான உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு இவற்றை ஆய்ந்து அறிந்து சிந்தனை செய்து தெளிவு பெறுகிறோம். இப்போ உடல் உள்ளம் இரண்டும் ஆற்றும் முறை இவையும் சிந்தித்து முடிவு செய்கிறோம். இந்த முடிவுதான் நமக்கு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது. இவை ஒவ்வொன்றாக புலன்கள் வழியே விரிந்து ஆற்றி உடல் வரையில் நின்றால் அதை மனம் என்கிறோம். இந்த உயிர் இப்படி பத்து நிலைகளில் இயங்கும் பொழுது அதை நாம் மனம் என்கிறோம். இந்த மனம் இந்த பத்து நிலைகளில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுதும், அதை விட உணர்ச்சி வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுதும் நம்மால் அறிவின் நிலையை உணர முடியாது. அதுவே மனம் உடல் வரையில் நின்றாற்ற மனம் என்கிறோம். ஓங்கி வின் பரமறிய அறிவென்கிறோம். அதே வின் உயிரில் ஒடுங்கி நின்று பறந்து விரிந்து வெட்டவழியாகிய பரநிலையை அறியும் பொழுது அதை அறிவு என்று கூறுகிறோம். அதேதான் உயிர் அறிந்தால் அறிவறியும் உண்மை தோன்றும் அப்படிங்கிறாங்க மகரிஷி. உயிர் அறிய ஞானம், அந்த அறிவின் துணை கொண்டு உயிர் அறிந்தால் அந்த அறிவு உண்மையை உணர்ந்து கொள்ளும். உலகமெல்லாம் உயிருக்குள் இருக்க காணும். அந்த புலன்கள் இயங்குவது அடங்கி உயிர் அறிவை உணர்ந்து கொண்டால் இந்த உலகமே உயிருக்குள் இருப்பதை காண முடியும். உயிர் அறிந்த அறிவாலே உலகை நோக்க உயர்வு தாழ்வில்லாத சமநிலை சித்திக்கும். இந்த உயிர் அறிந்து உயிரை உணர்ந்த அறிவாலே நாம் பறந்து விரிந்து நிலையில் உலகத்தை காணும் பொழுது நீ நான் என்ற பிரிவற்று நம்முள் இருக்கும் இறைநிலைதான் அத்துணை உயிரினங்களிலும் இயங்கிக் கொண்டிருக்கிறது, இறைநிலையாக இருக்கிறது என்பதை உணர்ந்து உயர்வு தாழ்வில்லாத சமநிலையை அது ஏற்படுத்தும். அறிவு உயிரறியா நிலையில் இருந்தால் அது மாயையாகும். ஒப்பற்ற உயிரறிய அதுவே ஞானமாகும் என்று கூறுகிறார். ஆக சூரியன் வரும் காலங்களில் விண்மீன் நமக்கு தெரியாமல் கண்ணுக்கு புலப்படாமல் இருப்பது போல அறிவு புலன்கள் வழி இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, புலன்கள் அதிகமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அறிவின் நிலையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது என்பதையே கதிரவன் காலத்தே காணாத விண்மீன் போல் புதிர் போன்ற அறிவு நிலை புலன் இயங்குங்கால் தோன்றா, இதுவே அறிவின் நிலை என்று இன்றைய கவியில் பாடியிருக்கிறார்கள். வாழ்க வளமுடன். இன்றைய பாடலை பாடிக் கொடுத்த அருள்நிதி ராஜமணி அம்மா அவர்களுக்கும், இந்த பாடலை தொகுத்து கொடுத்து கொண்டிருக்கும் துணை பேராசிரியர் சரஸ்வதி அம்மா அவர்களுக்கும், இதை ஒளிப்பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கும் பேராசிரியர் ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும், இதை கேட்டு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கும் அத்துணை அன்பர்களுக்கும் பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகளையும் கூறி இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.